எல்லோருக்கும் வணக்கம். இப்போது சுவையான சூடான தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஸ்கிரீனில் வந்து பார்த்துக்குங்க. இப்போ நான் 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கன், அதுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம். இந்த சிக்கனை 2 கிலோ சிக்கன், 2 கிலோ பிரியாணி அரிசியில் ஒரு 12 to 16 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான பொருளாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான பொருள் முதல்ல ரெடி பண்ணிக்கினேன். முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதில் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினா கொத்தமல்லி, புதினா நல்லா வதக்கி விட்டுங்க. எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கலரி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, சிக்கனை மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலருங்க. நம்ம நல்லா கலர கலர நம்ம சிக்கனை நல்லா மசாலா இறங்கி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் மசாலாவில் இறங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கொதி வந்துதான் எடுத்து நம்ம உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்குங்க. அரிசி 1 1/4 பாகம் வரைக்கும் நல்லா வேகட்டும். ரொம்ப வேக விடக்கூடாது. 1/4 பாகம் வந்த பிறகு எடுத்து நல்லா லேசாக கலரிட்டு ரொம்ப கலராதிங்க. ரொம்ப கலர்னா அரிசி உடஞ்சிரும். லேசாக கலரிட்டு இப்போ நம்ம டம் போட்டுடலாம். கடுப்புலேருந்து நெருப்பு எடுத்து நம்ம மூடியில் போட்டு டம் போட்டு வைக்கலாம். கொஞ்சம் கீழேயே நெருப்பு விட்டுருங்க. மேலே நல்லா தம் போட்டதுக்கப்புறம் 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக சுவையான சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி.